ஹஜ்ரத் அலி ரலில்லா அன்ஹு அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் சாயிப் ரலில்லா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் பாத்திமா ரலில்லா அன்ஹா அவர்களை எனக்கு திருமணம் செய்து வைத்த பொழுது ஹஜ்ரத் பாத்திமா ரலில்லா அன்ஹா அவர்களுடன் ஒரு போர்வை, பேரிச்ச ஓலைகளால் நிரப்பப்பட்ட ஒரு தோல் தலையணை, இரு திருகைகள், ஒரு தோல் துருத்தி, இரு குடங்கள் ஆகியவைகளை அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலில்லா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் நான் பாத்திமா ரலில்லா அன்ஹா அவர்களிடம் அல்லாவின் மீது ஆணையாக கிணற்றிலிருந்து வாலியால் நீர் இறைத்து எனது நெஞ்சில் வலி உண்டாகிவிட்டது. உமது தந்தையிடம் சில கைதிகளை அல்லாஹ் அனுப்பி வைத்துள்ளான், அவர்களிடம் சென்று பணியாளர் ஒருவரை கேட்டுவாரும் என்று கூறினேன். ஹஜ்ரத் பாத்திமா ரலில்லா அன்ஹா அவர்கள், நான் திருகையில் மாவு அரைத்து எனது கையிலும் தழும்பும் உண்டாகிவிட்டது என கூறினார்கள். அவர்கள் நபியவர்களின் சமூகம் வந்தார்கள். நபி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அருமை மகளே, என்ன காரியமாக வந்தீர் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் பாத்திமா ரலில்லா அன்ஹா அவர்கள், சலாம் சொல்வதற்காக வந்தேன் என்று சொல்லிவிட்டு வெட்கத்தினால் வந்த நோக்கத்தை சொல்லாமல் வீடு திரும்பிவிட்டார்கள். நபி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று வந்ததை பற்றி நான் அவர்களிடம் வினவியதற்கு வெட்கத்தினால் பணியாளரை கேட்கவில்லை என்று சொன்னார்கள். பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து நபி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகம் வந்தோம். யா ரசூலல்லாஹ், கிணற்றிலிருந்து நீர் இறைத்து எனது நெஞ்சில் வலி ஏற்பட்டுவிட்டது என்று நான் சொல்ல, திருகை அரைத்து எனது கைகளில் தழும்பு ஏற்பட்டுவிட்டது. அல்லாஹ் தங்களிடம் கைதிகளை அனுப்பி வைத்துள்ளான், சிறிது வசதியையும் செய்துள்ளான், ஆகவே எங்களுக்கும் ஒரு பணியாளரை தாருங்கள் என்று ஹஜ்ரத் பாத்திமா ரலில்லா அன்ஹா அவர்கள் வேண்டினார். அல்லாவின் மீது ஆணையாக, திண்ணை தோழர்கள் பட்டினியாக இருந்ததினால் அவர்களின் வயிற்றில் சுருக்கத்தின் அடையாளங்கள் ஏற்பட்டுள்ளன. அவர்களுக்கு கொடுக்க என்னிடம் வேறு எதுவுமில்லை, அதனால் இந்த அடிமைகளை விற்று அப்பணத்தை திண்ணை தோழர்களுக்கு செலவிடுவேன் என்று நபி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் இருவரும் திரும்பி வந்துவிட்டோம். அன்று இரவில் நாங்கள் இருவரும் சிறிய கம்பளியொன்றில் படுத்திருந்தோம். அக்கம்பளியால் தலையை மூடினால் கால் பகுதி திறந்து கொள்ளும், கால் பகுதியை மூடினால் தலைப்பகுதி திறந்து கொள்ளும். அச்சமயம் எதிர்பாராத விதமாக நபி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். நாங்கள் இருவரும் உடனடியாக எழுந்து கொள்ள முயன்றோம், அப்படியே படுத்திருங்கள் என்று நபி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு, பிறகு நீங்கள் என்னிடம் வேலையால் கேட்டீர்கள், அதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா என கேட்டார்கள். அவசியம் அறிவியுங்கள் என்றோம். ஹஜ்ரத் ஜிப்ரில் அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் சில கலிமாக்களை எனக்கு கற்றுத்தந்தார்கள். நீங்கள் இருவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 முறை சுப்ஹானல்லாஹ், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ், 10 முறை அல்லாஹு அக்பர் என்று ஓதி வாருங்கள். உறங்கும் போது 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்லி வாருங்கள் என்று நபி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் அலி ரலில்லா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாவின் மீது ஆணையாக, நபி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்கலிமாக்களை கற்று தந்த நாளிலிருந்து இதை ஓதி வருவதை என்றும் நான் விட்டதில்லை. இப்னு கவாஃப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலில்லா அன்ஹு அவர்களிடம், நீங்கள் இக்கலிமாக்களை சிஃபின் போரின் போது இரவிலும் ஓதுவதை விட்டதில்லையா என கேட்க, ஈராக் வாசிகளே, உங்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக, சிஃபின் போரின் இரவிலும் இக்கலிமாக்களை விடவில்லை என்பதாக ஹஜ்ரத் அலி ரலில்லா அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள்.